வணக்கம். ஒரு வாகனத்தில் பயணிக்கும்போது சீரான சாலை இருந்தாலே போதும், அந்த பயணம் நல்லபடியாக அமையும். ஆனால் இருபுறமும் மரங்களும் இயற்கை காட்சிகளும் சேர்ந்து அமைஞ்சா அந்த பயணம் எவ்வளவு இனிமையாக இருக்கும். அதுபோல தான் நம்மளுடைய வாழ்க்கை பயணமும். அடிப்படை தேவைகள் கிடைச்சாலே நம்ம வாழ்க்கைக்கு போதுமானது தான். ஆனால் கலை, இலக்கியங்கள் இதெல்லாம் சேர்ந்து அமையும் போது நம்மளுடைய வாழ்க்கை பயணமும் இனிமையாக அமையும். அப்படி வாழ்ந்ததுக்கு ஒரு உதாரணமாக இருந்தவர் தான் இந்த ரசிகமணி டிகேசி. அவரை பற்றி சில விவரங்களை நாம் இப்போ பார்க்கலாம். ரசிகமணி அவர்கள் சட்டப்படிப்பு முடிச்சுட்டு வழக்கறிஞராக பணியாற்றிக்கிட்டு இருந்திருக்காரு. ஒரு முறை மலேரியா காய்ச்சலால் பாதிக்கப்பட்டப்போ கம்பராமாயணத்தை படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. கம்பராமாயணத்தினால் ஈர்க்கப்பட்டு வழக்கறிஞர் தொழிலையே விட்டுட்டு இலக்கிய பணியை ஆரம்பிச்சிருக்கிறாரு. அப்படி இலக்கிய பணி ஆரம்பித்தப்போ பட்டத்தொட்டி நட்பு குலாம் அப்படிங்கிற ஒரு குழுவை ஆரம்பித்து இலக்கிய பணியை செஞ்சுருக்காரு. அந்த குழுவில் எழுத்தாளர் கல்கி, மூதறிஞர் ராஜாஜி போன்ற பல அறிஞர்கள் இருந்திருக்காங்க. ரசிகமணி டிகேசியை பற்றி சொல்லும்போது 1000 வருடங்களுக்கு பிறகு கம்பனுக்கு கிடைத்த மிகப்பெரிய ரசிகன் அப்படின்னு அவரை சொல்கிறாங்க. அவர் மட்டும் கம்பனுக்கு ரசிகராக இருந்ததோடு மட்டுமல்லாமல் அநேகர் கம்பனை ரசிக்கிறதுக்கு காரணமாகவும் இருந்திருக்காரு. அவர் கவிதை மட்டுமல்ல, கலை, பண்பாடு, இயற்கை என எல்லாவற்றையும் ரசித்தவர். இயற்கையை பற்றிய அவருடைய ரசனைக்கு ஒரு உதாரணம், குற்றாலத்தில் அவர் கட்டியிருக்கிற வீடு. குற்றால அருவி தெரியும்படி அந்த வீடை கட்டி வாழ்நாள் முழுவதும் அந்த அருவியை ரசித்தவர் ரசிகமணி. விருந்துக்கு அவர் எங்கேயும் சென்றால் கூட அந்த விருந்து சாப்பிட்ற மேஜையோட அழகை அவர் ரசிப்பாராம். அங்கே இருக்கிற கலைப்பொருட்கள் எல்லாத்தையுமே பார்த்து ரசிப்பார். இப்படி சென்ற இடமெல்லாம் ரசிக்கக்கூடிய ஒரு ரசிகத்தன்மை பெற்றவர் ரசிகமணி அவர்கள். சுகி சிவம் அவர்கள் சொன்ன ஒரு சம்பவம், எழுத்தாளர் கல்கியும் ரசிகமணி அவர்களும் ஒரு திருமண விருந்துக்கு போயிருக்காங்க. பாயசம் பரிமாற வந்தவர் பாயசத்தை இலையில் விடவா இல்லை டம்ளரில் கொடுக்கவான்னு கேட்டிருக்காரு. கல்கி சொல்லியிருக்கிறாரு டம்ளர்லேயே கொடுத்துருப்பா அப்படின்னு இருக்காரு. அப்போ ரசிகமணி கேட்டாரன், ஏன் டம்ளரில் கேட்குறீங்க அப்படின்னு. டம்ளர்லன்னா கொஞ்சம் எளிமையாக குடிச்சிடலாமே, அதனால தான் டம்ளரில் கேட்டேன் அப்படின்னாராம். அதுக்கு ரசிகமணி சொன்னாராம், டம்ளர் வேண்டாம், ஒரு புனல் கொண்டு வாப்பா அப்படின்னாராம். ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டாராம் கல்கி. புனல்னால் இன்னமும் எளிமையாக குடிச்சிடலாமே அப்படின்னாராம். அப்புறம் அவர் சொன்னாராம், பாயசத்தை எப்படி குடிக்கணும்னா, சூடான அந்த பாயசத்தை வாழை இலையில் விட்டு அந்த சூட்டில் அந்த இலை கருகி வரக்கூடிய அந்த மனத்தையும் சேர்த்து நம்ம ரசித்து குடிக்கணும் அப்படின்னு ரசிகமணி சொல்லியிருக்கிறாரு. இப்படி வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் ரசித்து ரசித்து செஞ்சதுனால தான் அவருக்கு ரசிகமணி அப்படிங்கிற பேரே கொடுத்துருக்காங்க. இந்த ரசிகமணியை பற்றி எத்தனையோ அறிஞர்கள் புகழ்ந்து சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கலாம். அது கவிமணி தேசிக விநாயகம் அவர்கள் சொன்னது. தன்னுடைய கடைசி காலத்தில் தமிழக மக்களுக்கு டிகேசி விடுத்த செய்தி இது. டிகேசின்னு ஒருத்தர் இருந்தான், தமிழை போன்ற உயர்ந்த மொழி உலகத்திலேயே கிடையாது, கம்பரை போன்ற உயர்ந்த கவிஞன் உலக இலக்கியத்திலேயே கிடையாதுன்னு அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்படிங்கிறத நீங்களும் சொல்லணும், மற்றவங்களையும் சொல்ல வைக்கணும். அப்படி செஞ்சால் இன்னும் 500 அல்லது 1000 வருஷங்கள் கழிச்சாவது இதை உண்மைங்கிறது இந்த உலகம் ஒத்துக்கும் அப்படிங்கிறது டிகேசியோட விருப்பம். இப்படி டிகேசி கம்பரையும் இலக்கியத்தையும் கவிதையையும் கலை, பண்பாடு இப்படி எல்லாவற்றையும் ரசித்து ரசிப்புத்தன்மைக்கு ஒரு உதாரணமாக வாழ்ந்திருக்கிறார். இப்போ இதை நாம் தெரிஞ்சுக்கிறதோட அவசியம் என்னென்னா, அதை போல் ஒரு ரசிப்புத்தன்மையை நாமும் வளர்த்துக்கிட்டா வாழ்க்கை பயணத்தை நம்ம இனிமையாக ஆக்க முடியும் அப்படிங்கிறது தான். நாமும் அதற்கான முயற்சி எடுப்போம். இந்த படத்தில் டிகேசியை பற்றி சில விவரங்களை பார்க்க முடியும். அவருடைய தந்தை பெயர் தீர்த்தாரப்பன், தாய் மீனம்மாள். அவருடைய பிறப்பு 1881 ஆகஸ்ட் 18ஆம் தேதி, மறைவு 1954 பிப்ரவரி 16. டிகேசி அப்படிங்கிற பெயருக்கான காரணம் என்னென்னா, டீங்கிறது தீர்த்தாரப்பன் அப்படிங்கிற அவரோட அப்பா பேர், கேங்கிறது கிளங்காடு அப்படிங்கிற அவருடைய பூர்வீகம், சிங்கிறது சிதம்பரநாதன் அப்படிங்கிற அவருடைய பேர். டிகேசியை பற்றி இன்றைக்கி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். அவருடைய ரசிப்புத்தன்மையை போல் நாமளும் வளர்த்துக்க முயற்சி செய்வோம். நன்றி.